luminous landscape of afterlife அப்படிங்கிற புக்ல இருக்கிற ஞானத்தை நம்ம பார்க்கலாம். ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வ வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து த லூமினஸ் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தி ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற புக்ல இருக்க ஞானத்தை நம்ம பார்க்க போறோம். இதை எழுதினவர் வந்து மேத்யூ மேக்கே. ஸோ இந்த ஆத்தரை பத்தியும் இந்த புக் அவரை எதை அவரை எழுத தூண்டுறதுக்கு எது அப்படிங்கிற இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆத்தருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பையன் பேர் வந்து ஜார்டன். அவர் என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட 23வது வயசுல அவர் வேலையிலேருந்து திரும்பி வரும்போது ஒரு சின்ன சின்ன தகராறு ஏதோ நடக்குது. மைபி அவரோட வண்டியவோ ஏதோ அவங்க வந்து புடுங்க பார்க்குற நேரத்தில் அந்த சண்டேல வந்து ஜார்டன் இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே தன் ஒரே மகன் இல்லையா, இறந்ததுனால அவர் ரொம்ப சோகத்தில் இருக்காரு. அப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா பெற்றோர்கள் நினைப்பா சில நம்ம நினைப்போம் இல்லையா, இறந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு உலகத்துல வந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை மனசுல இது பண்ணி அவர் வந்து தன்னை வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிறாரு. சரி, பையன் வந்து அந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள்ல வந்து அவரோட கனவுல வந்து அவங்க பையன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல வந்து அவருக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னடா பையன் வந்து திடீர்னு கனவுல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போக 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 வந்து ஜார்டன் கிட்ட இருந்து வந்து அவருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேனலிங் கான்செப்ட். அவர் வந்து ஜார்டன் வந்து ஆன்ம உலகத்திலிருந்து அவருக்கு மெசேஜஸ் வந்து சேனல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆத்தருக்கு வந்து அவங்க பையன் மூலமா நிறைய விஷயங்கள் ஆன்ம உலகத்தை பத்தி தெரிய வருது. இந்த மாதிரி பூமிகள் வந்து எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, நம்ம எதுக்கு இங்க வந்து பிறக்கிறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க பையன் மூலமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு பரஸ்பர பரிமாற்றம் கருத்து பரிமாற்றம் வந்து ஒரு 5 வருட காலம் நீடிக்குது. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திடீர்னு அவங்க பையன் சொல்றாரு, இதை வந்து நம்ம புத்தகமா வெளியிடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. முதல்ல வந்து சீக்கிங் ஜார்டன் அப்படிங்கிற புக்கு தான் முதல்ல எழுதுறாங்க. அதுல வந்து ஜார்டனை பத்தியும் தனக்கு வந்து ஜார்டன் தான் இந்த மெசேஜை கொடுக்குறாரு அப்படிங்கிற பத்தியான புக்கை வந்து சீக்கிங் ஜார்டன்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2வது புக் வந்து த நியூ ஹாப்பினஸ் அப்படிங்கிற புக்கை வந்து ஜார்டன் எழுத சொல்றாரு. அதுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை கொண்டு வராரு, எப்படி வந்து இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி 2வது புக்கை வந்து அவங்க அப்பா மூலமா சேனல் பண்ணி எழுத வைக்கிறாரு. 3வதா வந்து இந்த புக் எழுதுறாங்க. இது எழுத்துக்கு எழுதுறாங்கன்னா உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து சாவை பத்தியான ஒரு பயம் இருக்கு. சாவுக்கு அப்புறம் என்ன நடக்கும், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆன்ம உலகத்துல நமக்கு வந்து தடையா இருக்கும். ஸோ இந்த இதுக்காக வந்து அவங்க பையன் வந்து அவங்க அப்பாவை இந்த புக்கு எழுத சொல்ல கேட்டுக்கிறாரு. ஏன்னா ஒரு ஒரு ஆன்மாக்கும் சில ஆன்மாங்களுக்கு வந்து இறப்புக்கு அப்புறம் இருக்கிற புரிதலும் அப்போ சப்போர்ட்டும் நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால இந்த புக்கை வந்து அவங்க அப்பா மூலமா எழுதுறாரு. ஸோ சாப்டர் இதுல வந்து 13 சாப்டரா இதை பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு 2 சாப்டர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன இருக்குன்னா மை டெத் அண்ட் டிரான்சிஷன், அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த இதில் வந்து அவர் எப்படி இறக்குறாரு, எப்படி அந்த இந்த டிரான்சிஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து அந்த நைட் வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து தனக்கு வந்து உடம்பு இல்லைனாலும் அந்த குளிர்ச்சியை அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல ஜார்டனுக்கு. ஸோ என்ன பண்றாரு, அவங்க வீட்டு கதவை போய் தட்டுறாரு. ஆனால் அந்த கதவை தட்டுற சத்தமோ இல்லை அதுக்காக வந்து யாரும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை, கதவை யாரும் வந்து திறக்கல. அந்த மாதிரி இருக்கும் போது திரும்ப வந்து பார்க்க அந்த ஸ்ட்ரீட்ல அவர் எங்க இறந்தாரோ அந்த ஸ்ட்ரீட்ல வந்து பாக்குறாரு, அவரோட உடம்பு கீழே இருக்கு. அப்பவும் அவருக்கு புரியல என்ன நடந்தது இங்க, நம்ம ஏதோ சண்டை போட்டோம், ஏதோ சுட்டாங்க, ஏன் என் உடம்பு கீழே இருக்கு, நான் என்ன இங்க வெளியில இருக்கேன் அப்படின்னு வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவர் கை கால அசைக்க பாக்குறாரு, அப்போ ஒன்றும் நடக்கல. இப்போ நார்மலாக நம்ம ஃபிசிக்கல் சென்ஸில் இருக்கமா, நம்ம கையெல்லாம் தூக்கணும்னா நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லை. அவர் பயந்துடுறாரு. அப்படி பயப்படும் போதும் வந்து ஒரு ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு பயம் வரும் போது ஒரு அட்ரினல் ரஷ் இருக்கும், இல்லை ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசங்கள் நம்ம உடம்புல இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே அவருக்கு நடக்கலை. அப்போ வந்து அவருக்கு உண்மையிலே ரொம்ப பயம் வந்துடுது, என்ன இது, எந்த ஒரு ஃபிசிக்கல் சென்ஸும் நமக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அவரோட ஃப்ளாட்டை வந்து நினைக்கிறாரு. ஃப்ளாட்டை நினைச்ச மாத்திரத்துலயே அந்த ரோட்லேருந்து அவர் அந்த ஃப்ளாட்ல இருக்காரு. அவர் வந்து அந்த ஃப்ளாட்ல எலிசா அப்படிங்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கி இருந்திருக்காரு. ஸோ பார்த்தா எலிசா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க ஃப்ரெண்டை பத்தி நினைக்கிறாரு. ஃப்ரெண்டை பத்தி நினைச்ச உடனே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு.
ஃப்ரெண்டும் படுத்திருக்காரு. ஆனா இவர் போன உடனே அவருக்கு ஒரு சின்ன சிலிப்பு ஒரு உடம்புல வந்து அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு பயம் இருக்கு, ஏதோ ஒன்று இங்க நடக்குதுன்ற ஒரு பயம் இருக்கு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா பத்தி ஜார்டன் நினைக்கிறாரு. பார்த்தா அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல பெட்ரூம்ல இருக்காரு. அப்படி அங்க போன உடனே அவர் வந்து கொஞ்சம் காஷனா இருக்காரு, ஏன்னா வந்து ஏற்கனவே ஃப்ரெண்ட் ரூமுக்கு போன உடனே ஃப்ரெண்டு எழுந்திரிச்சாரு இல்லையா. ஸோ எங்கள் அப்பா அம்மா ரூமுக்கு போன உடனே அப்பா அம்மா எந்திரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப காஷியஸாக இருக்காரு. திரும்ப வந்து அவர் எங்கே இறந்துருந்தாரோ அங்கே போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் சத்தம் அதை எல்லாமே வந்து அவருக்கு கேட்குது, எல்லாமே கேட்குது. எல்லாமே அவருக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறதே புரியல. கார் சத்தம் கேட்குது, நிறைய பேர் அவர் பாடியை பார்த்து ஓடி வராங்க, ஆம்புலன்ஸ் வருது, எல்லாமே வருது. கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே வந்து மிதக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட இது வந்து அந்த இது வந்து மிதக்க ஆரம்பிச்சோன்னதான் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது, நம்ம இறந்துட்டோம், நம்ம எங்கேயோ போறோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு புரிதல் வருது. இந்த புரிதல் வந்த உடனே அவர் எங்கே போறாருன்னா ஒரு லேண்டிங் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் இருக்காரு. ஆனா இப்பவும் வந்து அவருக்கு எங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து புரியல. அதனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயப்படுறாரு, எங்க இருக்கும், என்ன இங்க என்ன நடக்குதுங்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாம இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போது வந்து திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஒளி வந்து வருது. எப்படி இருக்குன்னா நமக்கு எப்படி ஒரு சூரிய ஒளி, நமக்கு நைட்டு நம்ம தூங்கி எந்திரிச்சு காலையில எந்திரிக்கும் போது சூரிய ஒளி வருது இல்லையே, பூமி மேல படுற மாதிரி ஒரு பெரிய பிரகாசமான லைட்டை பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஓ நம்ம ஏதோ ஒரு கனவு கண்டுட்டு இருந்திருக்கோம், ஒரு கெட்ட கனவு, நம்ம செத்த மாதிரி நினைச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியை விட ஒரு பயங்கரமான ஒளி ரொம்ப பிரைட்டா வருது. அதுக்கு நடுவுல வந்து நிறைய ஷேடோஸ் எல்லாம் அவரை சுத்தி இருக்கு. அவருக்கு வந்து ஓகே இது வந்து சூரிய ஒளி இல்ல, அப்ப வந்து இது வந்து வேற ஏதோ ஒரு லைட்டுங்கிறத புரியுது. இந்த நிழல் எல்லாம் பார்த்து அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நிழல், அந்த ஆன்மாக்கள் அவர் வந்து பாக்குதுங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு குழப்பம் வருது, நம்ம தானே இறந்துட்டோம், அவங்க எல்லாம் வந்து இறக்கலையே, எப்படி இவங்க எல்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து அவருக்கு இருக்கு. இந்த குழப்பத்துல இருக்கும் போது அவர் வந்து அவர் வளர்ந்த அவர் சின்ன வயசுல வளர்ந்த வீட்டை பத்தி நினைக்கிறாரு. திடீர்னு அந்த வீடு வந்து அந்த வீட்டுல இருக்கிற அந்த எல்லா காட்சிகளும் அவருக்கு வருது. அடுத்தது வந்து டக்குன்னு வந்து அவர் வேலை பார்த்த இடத்த வந்து நினைக்கிறாரு. அப்ப வந்து அவர் வேலை பார்த்த டெஸ்க்கு, கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாமே அவர் பாக்குறாரு. இந்த இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஒரு ரொம்ப வேகமா வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. எல்லாமே உண்மையா தெரியுது. அவருக்கு இப்போ ரொம்ப ரொம்ப குழம்பி போயிடுறாரு. இப்போ வந்து அவர் இறந்து போயிட்டோன்றது அவருக்கு புரியுது. ஆனா எப்படி வந்து இந்த வீடு இந்த காட்சியெல்லாம் வருது அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரியல. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது வந்து இதெல்லாம் அப்படி ஃபாஸ்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு மென்மையான ஒரு கை வந்து அவர் மேல படுற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்றாரு. அதை கூர்ந்து கவனிக்கும் போது வந்து ஒரு சின்ன சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, ஒரு ரொம்ப ஒரு ஆழ்ந்த அன்பு கலந்த ஒரு அமைதியான இடத்துல தான் இருக்கோ அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரியுது. அந்த கை வந்து தான் மேல பட்ட உடனே அவருக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஏதாவது ஒரு இதை வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணு. இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஃபாஸ்டாக மூவ் ஆகுது இல்லையே, ஏதாவது ஒரு இமேஜில் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அவருக்கு கிடைக்குது. இது எல்லாமே வந்து வாய்ஸ் மூலமா அவருக்கு கேட்கல, எல்லாமே டெலிபதி மூலமா ஒரு உணர்வு பூர்வமாக அவர் உணர்றாரு. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு புல்வெளியை நினைக்கிறார். யோஷோமைட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அழகான புல்வெளி வந்து அவருக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அந்த புல்வெளியை நினைக்கிறாரு. அந்த புல்வெளியை நினைச்ச உடனே அந்த புல்வெளி அவர் முன்னாடி வருது. அதுக்கு அடுத்து வந்து அவர் திடீர்னு ஒரு யானையை நினைக்கிறாரு. அந்த யானையும் அங்க வருது. அந்த யானையை நினைச்சதுக்கு அப்புறம் ஒரு மான்ஸ்டரை நினைக்கிறாரு, அதுவும் வருது. அது ரெண்டும் சண்டை போடுது. அப்புறம் ஒரு வாட்டர் ஃபாலை நினைக்கிறாரு, அதுவும் வருது. அந்த வாட்டர் ஃபாலை வந்து அவர் நினைக்க ஆரம்பிக்கும் போது அந்த தண்ணி விழுற சத்தத்தை அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மாறி மாறி அவர் ஒரு எண்ணத்தை நினைக்கவும் அதை வந்து அந்த ரியலா அங்க இமேஜா வருது. அப்புறம் வந்து அது ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் அவரால் உணர முடியுது. இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது அவருக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அங்க பிக்சரைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தியானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போறாரு. அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவருக்கு என்ன புரியுதுன்னா, இவரோட எண்ணம் தான் இந்த எனர்ஜி ஃபீல்டை வந்து இங்க உருவாக்குது அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்குது அவருக்கு மெதுவா.
அப்படி புரிய ஆரம்பிச்ச உடனே அவருக்கு இன்னும் என்ன சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குதுன்னா, தன்னை சுத்தி இருக்கிற ஷேடோஸ் எல்லாமே வந்து ஆன்ம உலகில இருந்து வந்த ஆன்மாக்கள், நல்ல ஆன்மாக்கள், இவரை கைட் பண்றதுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்க, இதெல்லாம் வந்து இவரை வரவேற்கிறதுக்காக வந்திருக்காங்கிறது அவருக்கு புரியுது. இது எல்லாமே வந்து வாய் வார்த்தைகள் மூலமா பரிமாறப்படலை, எல்லாமே உணர்வு பூர்வமா, அதாவது டெலிபதி மூலமா தான் அவருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இந்த இந்த இடத்துல வந்து அவரை வந்து ஒரு டீப் சென்ஸ், ஒரு ஆழமான அன்பு கலந்த ஒரு உலகத்துல தான் இருப்போம் அப்படிங்கறத உணர்றாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து வார்த்தைகள் மூலமா எந்த ஒரு விஷயமும் பரிமாறப்படல, எல்லாமே அன்பு அப்படிங்கிற ஒரு மொழியில தான் இங்க வந்து எல்லாமே பேசப்படுது அப்படிங்கறது அவருக்கு புரியுது. சோ அதுக்கப்புறம் என்ன அவர் தெரிஞ்சுக்கிறாருன்னா, இந்த லேண்டிங் பிளேஸ் அப்படிங்கறது வந்து ஆன்மா உலகத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துல இந்த லேண்டிங் பிளேஸ்ங்கிறது வந்து ஒரு இடம் கிடையாது, அது ஒரு எனர்ஜி ஃபீல்டு. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல், நம்ம ஆன்ம உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்ச நேரம், இது வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு, இது வந்து ஒரு இடம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு. ஆன்ம உலக போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு, இந்த லேண்டிங் ஸ்பேஸ்ல எல்லாரும் போவாங்க. இங்க வந்து எப்படின்னா, அவர் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே, ஒரு பாடிலெஸ் உடம்பு நமக்கு இருக்கு, ஆனா இங்க வந்து ஒரு ஹியூமன் ஷேப் இருக்கா அவரோட பாடிக்கு, ஆனா வந்து ஒரு பிசிக்கல் சென்ஸ் எல்லாம் அந்த பாடிக்கு வந்து அவருக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இங்க வந்து லவ், இந்த அன்புன்ற மொழியில வந்து அவருக்கு எல்லாமே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கைட்ஸ், அவர் சுத்தி இருக்கிற கைட்ஸ் எல்லாம் வந்து அவர் கம்யூனிகேட் பண்றாங்க, நீ வந்து ஒரு சேஃபான இடத்துல இருக்க, நீ வந்து ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்க, அந்த மாதிரிலாம் அவருக்கு மாறி மாறி வந்து அவருக்கு சொல்றாங்க. இதெல்லாம் அவருக்கு புரிய ஆரம்பிக்கும் போது அவர் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாரு. காம் டவுன் ஆயிட்டு அது அந்த மாதிரி காம் டவுன் ஆயிட்டு இந்த இந்த ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏதாவது ஒரு இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, இந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு உச்சக்கட்ட நிலையை அடையும் போது, ஒரு வழி, ஒரு பாசேஜ் வந்து ஒரு ஓப்பன் ஆகுது. அந்த பாசேஜ்க்குள்ள போன உடனே அவர் வந்து ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ள, ஆன்மா உலகத்துக்குள்ள வந்து என்டர் ஆயிடுறாரு. இந்த ஆன்ம உலகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க எல்லாமே வந்து ரொம்ப ஃபுல்லி ஒரு ஆன்மீக உலகம், அது ஃபுல்லான ஆன்மீக உலகம். இந்த உலகத்துல வந்து எந்த எதிர்மறையான எண்ணத்துக்கும் இங்க வந்து இடம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்ம உலகத்துல உள்ள போன உடனே வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் வந்து மெமரிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதாவது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த பிறப்புகள், இந்த உலகத்துல நம்ம எடுத்த பிறப்புகள், இல்ல வேற டைமென்ஷன்ல நம்ம எடுத்திருந்த பிறப்புகள், எல்லா பிறப்புகளும் வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மெமரிஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த இன்கார்னேஷன் எதுக்கு எடுத்தோம், அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி பிறப்பு எடுக்கிறதுக்கு நடுவுல நம்ம இந்த ஆன்மீக, இந்த ஆன்ம உலகத்துல நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஒருத்தருக்கும் தெரிய ஆரம்பிக்கும், ஒரு ஒரு சோலுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ள போன உடனே. சோ இது போன உடனே அவருக்கு வந்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்ன அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, ஓகே நம்ம வந்து சில இதை இந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல படிக்கிறோம், அப்புறம் போய் இந்த மாதிரி பிசிக்கல் உலகத்துல வந்து நம்ம போய் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றோம். ஸோ நம்ம ஸ்பிரிட் வேர்ல்ட்ல படிக்கிறதும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணு அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரியுது. இது எல்லாமே ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது ஸ்பிரிட் வேர்ல்ட்ல படிச்சுக்கிறோம், பிசிக்கல் வேர்ல்ட்ல போய் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஸோ இது புரிஞ்ச உடனே அவருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், தான் வீட்டுக்கு வந்துட்டோங்கிறது அவருக்கு புரியுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, அந்த பிளேஸ் ஆஃப் லைஃப் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ இருக்கும். அதாவது இப்ப இந்த கடைசியா எந்த லைஃப்ல இருந்து அவங்க ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போறாங்களோ அந்த அந்த லைஃப்ல நடந்த எல்லாமே நமக்கு ஒரு மூவி மாதிரி காமிப்பாங்க. ஸோ அவர் மூவி மாதிரி பார்க்கும் போது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, தான் குழந்தையா இருந்ததுல இருந்து இந்த இறக்குற வரைக்கும் என்னென்ன அவர் வாழ்க்கையில் நடந்ததோ அது எல்லாமே அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா அவரை எப்படி பாத்துக்கிறாங்க, அவர் அழுதாருன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவரோட சிரிப்புக்கு அவங்களுக்கு அந்த அர்த்தம் புரியுது. சோ இந்த இதை அவர் பார்க்கும் போது அவருக்கு வந்து இந்த உலகத்திலேயே வந்து தாய் அன்புக்கு நிகரா இந்த உலகத்துல வேற எந்த அன்பும் வந்து கிடையாதுங்கிற மாதிரி ஒரு புரிதல் அவருக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து தன் தங்கையோட அவர் நடந்துகிட்டதெல்லாம் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து ஏதாவது அவளை குறை சொன்னாலோ இல்ல அவரை டீஸ் பண்ணாலோ அந்த தங்கைன்ற ஆன்மா வந்து அதை எப்படி எடுத்துக்குது. இவர் வந்து கேஷுவலா டீஸ் பண்ணிருப்பாரு, ஆனா அதை அவங்க வந்து ரொம்ப சோகமா அதை எடுத்திருப்பாங்க அதர் சைட்ல. அதை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஏதாவது ஒரு சந்தோஷமான அவங்க அப்ரிஷியேட் பண்ணி உள்ள சந்தோஷமா ஏதாவது ஒன்று பரிமாறும் போது அந்த சோல் வந்து அதை எவ்வளவு சந்தோஷமா அதை ஏத்துக்கிறாங்கிறத பாக்குறாரு. அப்போ அவருக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு ஆன்மா வந்து தன்னோட நடத்தையால ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்குது, சில சந்தோஷமாவும் சில சந்தோஷங்களையும் அனுபவிக்குங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரிலேஷன் கூட அவரோட
அவர் நடந்துகிட்ட விதம், அதனால அவர்களுக்கு ஏற்பட்ட அவர் சந்தோஷமோ துக்கமோ எல்லாமே அவர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு ஒரு ரிலேஷனுக்குள்ள வந்து நடந்த சம்பவங்களை வந்து அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இத சில சமயங்கள்ல வந்து இவர் கஷ்டப்படுத்தி அவங்க வந்து இவரோட நடத்தையால அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அதை நினைச்சு இவர் கஷ்டப்படுறாரு. அப்ப வந்து இந்த ரிவ்யூ வந்து நம்ம எப்பனாலும் பாஸ் பண்ணிக்கலாம், ஆனா அவர் அதை பாஸ் பண்ணல. ஏன்னா இந்த லைஃப்ல அவர் என்ன கத்துக்க போனாரு, என்ன கத்துக்கிட்டோங்கிறத வந்து அவர் பார்க்கணும் அப்படிங்கறதுனால வந்து அவர் வந்து அந்த ரிவ்யூவை ஸ்டாப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ரிவ்யூல அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆன்மாவை வந்து நம்ம அந்த ஆன்மா சொல்றத இப்போ நம்ம பிசிக்கல் எர்த்ல வந்து இப்போ ஒருத்தங்க நம்ம கிட்ட சில விஷயங்களை சொல்ல வராங்கன்னா அவங்கள வந்து கேட்கற, அவங்க சொல்ல வர விஷயங்களை நம்ம கேட்கறதும் அவங்களை நம்ம பாத்துக்கிறதும் தான் வந்து அந்த ஆன்மாக்கு நம்ம செய்யற உதவி. சில சமயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யறோம்னு சொல்லி நிறைய அட்வைஸ் சஜஷன், நீங்க இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணலாம் அதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா அது ஒருபோதும் அவங்களுக்கு அந்த சஜஷனோ அட்வைஸோ அந்த ஆன்மா வளர்ச்சிக்கு அந்த ஆன்மாக்கு உதவுனதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எது ஒரு ஆன்மாவை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, என்னைக்கு நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட நம்மள விலகி நம்ம நிக்கிறோமோ, அது வந்து நம்ம அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதா இருக்கலாம், இல்ல நம்ம அவங்க நம்மள வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம அவங்க கிட்ட இருந்து விலகி நிக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தட்ட நம்ம விலகும் போது அந்த ஆன்மா வந்து அது ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ஸோ இந்த லைஃப் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு லா ஆஃப் ரிலேஷன்ஷிப் புரியுது. அது என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, என்ன விஷயங்கள்லாம் பண்ணா ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும் போது அந்த எனர்ஜி லெவல் வந்து பிரேக் ஆகி நம்ம ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது அப்படிங்கறது வந்து புரிய ஆரம்பிக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிவ்யூ பண்ணும் போது பீரியாடிக்கா வந்து கைட்ஸ் அப்பப்போ வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து அன்பு அப்படிங்கிற அந்த இதுல வந்து அவரை வந்து நல்ல ஹீல் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அந்த ஒரு ஒரு விஷயங்களையும் வந்து பார்க்கும் போது சில இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்க வந்து நம்ம ஹர்ட் பண்ணியிருப்போம், அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அதை வந்து அந்த இதுக்காக நம்மளை ஹீலிங் ப்ராசஸ்க்காக வந்து அப்பப்போ பிரேக் கொடுத்து அவங்களை வந்து ஹீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பப்போ கைட்ஸும் வந்து இந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்ப் இது எல்லாமே வந்து வார்த்தைகள் மூலமா கம்யூனிகேட் ஆகல, டெலிபதி மூலமா தான் அது கம்யூனிகேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கைட்ஸும் வந்து அப்பப்ப நம்ம இந்த லைஃப் ரிவ்யூவை நம்ம இந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது கைட்ஸ் டெலிபத்தியா வந்து நம்மளை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பாக்குறோம் இந்த இதன் மூலமா, இந்த இன்சிடென்ட் மூலமா, ஒரு இன்சிடென்ட பார்க்கும் போது அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அது கரெக்டா தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமா, இது எல்லாமே வந்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இதை மானிட்டர் பண்ணும் போது இவருக்கு இந்த இதெல்லாமே புரியுது. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல நடக்குது அப்படின்னா, அங்க வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. இப்ப இந்த லைஃப் ரிவ்யூ பார்க்கும் போது, இப்ப நம்ம சாதாரண ஒரு மனித லெவல்ல இருந்து இதை பார்க்கும் போது நமக்கு வந்து இது தப்பு, இந்த மாதிரி பண்ணியிருந்தா நம்ம கரெக்டா பண்ணிருப்போம், அந்த மாதிரி சில ஜட்ஜ்மெண்ட் நம்ம வந்து எப்பவுமே கொடுப்போம். ஆனா ஆன்மா உலகத்துல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. அங்க நம்ம பண்ண இப்போ ஒரு சாய்ஸ் எடுத்தோம்னா அதனால வந்த விளைவுகள் எல்லாமே வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது ஒரு அட்மாஸ்பியர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து அங்க எப்பவுமே இருக்கும். இங்க வந்து எப்படின்னா, ஓகே இது நீ தப்பா பண்ணிட்டோம், இது நீ இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குறைபாடுகளும் அங்க வந்து கிடையாது. ஓகே இது வந்து இந்த ஆன்மாக்கு ஒரு டிஃபிகல்ட் லெசனா இருந்திருக்கு, இதனால அவங்க இப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற புரிதல் வந்து ஆன்மா உலகத்துல உண்டு. ஏன்னா இந்த உலகமே வந்து ஒரு அன்பு மயமான ஒரு அன்புங்கிறத விட ஒரு அருள் மயமான ஒரு உலகம் அது. ஸோ அதனால வந்து அங்க எந்த ஒரு சம்பவத்துக்கும் பாத்தீங்கன்னா, ஓகே இந்த ஆன்மாக்கு இந்த படிப்பினை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு, அதனால அவங்க இப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புரிதல் தான் இந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல உண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல வந்து எல்லாமே ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு, ஏன்னா அங்க ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் அங்க வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம், இந்த கடந்த வாழ்க்கையில வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம், என்ன படிக்கிறதுக்காக, என்ன ஒரு புரிதலுக்காக அந்த பிறவியை நம்ம எடுத்தோம், அதை நம்ம படிச்சிட்டோமா படிக்கலையா அப்படிங்கிற மாதிரியான இதுதான் இந்த லைஃப் ரிவ்யூல வந்து நடக்கும். சோ இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து தான் வீட்டுல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ரொம்ப மேலோங்குது. சோ இந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஒரு கைடு வந்து அவரை வந்து கூட்டிட்டு போறாரு. சோ கூட்டிட்டு போன உடனே அவர் ஒரு பேசேஜ்குள்ள கூட்டு போறாரு. ஸோ அந்த பேசேஜ்குள்ள போனோம்னா அங்கே ஒரு பெரிய ஒரு உலகமே இருக்கு. எப்படி வந்து நம்ம ஏர்த்ல வந்து நிறைய கண்ட்ரீஸ் நிறைய வீடுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து அவர் அங்கே பாக்குறாரு.
ஸோ பார்த்த உடனே அங்கே நிறைய சோல்ஸை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. என்ன மாதிரி சோல்ஸ்லாம் இருக்காங்கன்னா, சில சோல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து பூமியிலேயோ எந்த ஒரு டைமென்ஷன்லையும் அவங்க வந்து பிறப்பே எடுக்காமல் இருக்கிற சோல்ஸையும் பார்க்குறாரு. இல்லை சோல்ஸ், சில சோல்ஸ் எல்லாம் வந்து பிறவிகள் நிறைய எடுத்து எல்லாமே கற்று முடிச்சு எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கிற சோல்ஸையும் அவர் மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து சில சோல்ஸ் எல்லாம் வந்து அவங்க படிச்சுக்கிட்ட நாலேஜை வந்து எனர்ஜியாகவும் மேட்டராகவும் கன்வெர்ட் பண்ணுற லெவலில் இருக்காங்க சில சோல்ஸ், அவங்களையும் அவர் மீட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ வந்து மனித மூளையை வந்து நீங்கள் ஸ்பிரிட் ஆன்மீக உலகத்தோடு நம்ம வந்து கோரிலேட் பண்ணோன்னா, எப்படி வந்து பிரெயினில் வந்து சில செல்ஸ் எல்லாம் சில ஆக்டிவிட்டி பண்ணுதோ அதே மாதிரி ஆன்ம உலகில் வந்து சில ஆன்மாக்கள் சில பிரத்யேகமான வேலையை பார்ப்பாங்க. அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படித்த நாலேஜை வந்து எப்படி வந்து ஒரு லெசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி நாலேஜாக எப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி சில ஆன்மாக்கள் வந்து அந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க. சில ஆன்மாக்கள் வந்து உலகத்துக்கு வந்து இங்கே இருக்கிற மற்ற ஆன்மாக்களை வந்து எப்படி வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் அங்கே பார்க்குறாரு. இந்த ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் மாதிரி, இங்க வந்து யார் மூலமா ஒரு விஷயம் தெரியுதோ அது எல்லாருக்குமே அங்க இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் வந்து அது வந்து ஷேர் ஆயிடும், அதுக்கப்புறம் வந்து அவரோட இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ள அவர் போகும்போது அவரோட ஒரு சோல் குரூப்புக்கு வந்து அந்த இடத்துக்கு போறாரு. அதை வந்து அவங்க வந்து த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பேர்ல வந்து அவங்க வீடை வச்சிருக்காங்க. இங்க வந்து பிசிக்கலா எப்படி நம்ம வீடு இருக்கோ அந்த மாதிரி அங்க வீடு இருக்கும், ஆனா அது வந்து பிசிக்கலான வீடு இருக்காது. இவங்களோட எண்ணம், அதாவது அந்த குரூப்ல இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி ஒரு வீடு வேணுமோ அந்த பிக்சரை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து அது வீடு மாதிரி அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ அவர் அந்த ஃபார்முக்கு போன உடனே அங்க இருக்கிற மற்ற சோல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இந்த குரூப் சோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குரூப் சோல்ல இருக்கிறவங்க வந்து நம்ம எப்பெல்லாம் இந்த இங்க பிறவி எடுக்கிறோமோ அந்த குரூப் சோல்ல இருக்கிற நிறைய பேர் நம்ம கூட வந்து நம்ம கூட வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம கூட பிறவி எடுப்பாங்க. ஸோ அங்க போனவொடனே அவர் நல்லா வரவேற்கிறாங்க, அவர் சந்தோஷமா இருக்காரு. ஸோ இதுதான் அவர் வந்து சாப்டர் ஒன்ல எப்படி தான் ஸ்பிரிச்சுவல் பிளேன்குள்ள அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள போனோம் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சாப்டர் டூல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, லேண்டிங் இந்த கேட்ல என்ன நடக்குது, இப்போ வந்து சாப்டர் ஒன் வந்து ஒரு கன்சாலிடேட்டடா என்ன நடக்குது, எப்படி போகணும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுங்கிறத சொல்லியிருக்காரு. இனி மற்ற சாப்டர்ல வந்து ஒரு இப்போ லேண்டிங் த கேட்ல என்ன நடக்குது, அதுக்கப்புறம் வந்து அங்க நடக்கிற சில விஷயங்களை வந்து தனித்தனி சாப்டரா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சாப்டர் டூல லேண்டிங் த கேட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லேண்டிங் த கேட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இடம்லாம் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இடம். இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல இருந்து நம்ம இங்க மனிதன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில சோல்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அதாவது அவங்க இறந்துட்டாங்கிறதே அவங்களுக்கு புரியாது, இல்ல சில பிலீஃப் இருக்கும் அவங்களுக்கு, ஆஃப்டர் லைஃப வந்து அவங்க வந்து நம்பியிருக்க மாட்டாங்க, அதனால அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில எதிர்மறை எண்ணங்கள் சில ஆன்மாக்களோட, இப்போ அவங்க வந்து இந்த உலகத்துல வந்து நிறைய எதிர்மறை எண்ணங்களோட அவங்க வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ஈஸியா அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அது ஒரு அன்புமயமான உலகம் இல்லையா, அங்க எதிர்மறையான எண்ணங்களுக்கு வந்து எந்த எதையுமே அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இங்க வந்து சோல்க்கு இங்க இந்த லேண்டிங் கேட்ல வந்து சோல்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கடந்த பிறவியில நடந்த எல்லா சம்பவங்கள்ல நடந்த எதிர்மறை எண்ணங்களை வந்து அவங்க கிட்ட இருந்து அவங்க நீக்கணும். ஸோ அதனால இந்த லேண்டிங் கேட்ல வந்து அந்த இதெல்லாம் பண்றதுக்காக இங்க கைட்ஸ் வந்து உதவி பண்ணுவாங்க இந்த ஆன்மாக்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த லேண்டிங் கேட்ல என்ன நடக்கும்னா, இது எப்படி அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, எப்படி நம்ம ஒரு காலேஜ்க்கு போகும்போது நமக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி வைப்பாங்க, இந்த காலேஜ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். இந்த லேண்டிங் பிளேஸை வந்து அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு ஈக்குவலா அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த லேண்டிங் கேட்ல என்ன ப்ராப்ளம் நடக்கும்னா, நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்றோமோ இப்ப அது வந்து அங்க நிஜமா இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்டர் ஒன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் யானையை நினைப்பாரு யானை வரும், மான்ஸ்டர் நினைப்பாரு மான்ஸ்டர் வரும். சார், சில ஆன்மாக்களுக்கு தான் இறந்துட்டோம் அப்படிங்கறத புரியாத ஆன்மாக்கள் வந்து அவங்களோட வீடை பத்தி நினைச்சாங்கன்னா அந்த வீடு இருக்கும், அவங்க வேலைக்கு போறதை பத்தி நினைச்சாங்கன்னா அது நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லேண்டிங் பிளேஸ்ல வந்து தான் நினைக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது, நம்ம அலுசினேட் பண்றோங்கிற மாதிரி ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தான் இன்னும் உலகத்துல இடத்துல இருக்கும், நம்ம இறந்துட்டோங்கிறதே அவங்களுக்கு புரியாது, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மாக்களுக்கு வந்து
கைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள உள்ள புகுந்து சில புது இமேஜஸை வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. சில புது விஷயங்களை வந்து சில புது எண்ணங்களையும் சில புது இமேஜஸையும் வந்து அவங்க எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள போட ஆரம்பிப்பாங்க. அப்படி போட ஆரம்பிச்சோடனே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரியும், தான் வந்து உலகத்துல இல்ல, இடத்துல இல்ல, நம்ம வந்து இறந்துட்டோம், இப்ப நம்ம ஆன்மீக உலகத்துக்கு நம்ம போகணும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ அவங்க என்ன ஆரம்பிப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஹீல் ஆகி அவங்க வந்து என்டர் ஆயிடுவாங்க. சில சமயங்கள்ல ரொம்ப எதிர்மறை எண்ணங்களோடு இந்த ஏர்த்ல அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களால வந்து உடனே ஸ்பிரிச்சுவல் பிளேனுக்கு போக முடியாது. அவங்க அவங்கள வந்து நேரா என்ன பண்ணுவாங்கன்னா ஹீலிங் சென்டர்ஸ்க்கு தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த ஹீலிங் சென்டர்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஹீலிங் பிளேஸ்க்கு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப அவங்க இந்த உலகத்துல வந்து ரொம்ப கோபத்தோட, ரொம்ப பேராசை, ரொம்ப பயம், அதாவது எந்த நேர்மறை எண்ணம் வந்து ரொம்ப அதீதமா இருந்ததோ அவங்களால எல்லாம் வந்து உடனே வந்து ஆன்மீக உலகத்துக்குள்ள நுழைய முடியாது. இந்த லேண்டிங் பிளேஸ்க்கு போவாங்க, அங்க கைட்ஸ் ஹெல்ப் பண்ணியும் அவங்களால வந்து அவங்க அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு போக முடியாம போயிருச்சு அப்படின்னா அவங்களை வந்து ஹீலிங் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த ஹீலிங் பிளேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை வந்து ரெஸ்ட் கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட பழைய மெமரிஸை வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு ஆன்மா, அவங்க நிறைய வாழ்க்கை இந்த மாதிரி இன்கார்னேஷன் வந்து பூமியில எடுத்திருக்காங்க, இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்படி வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ஐவி மூலமா நமக்கு மெடிசன் ஏத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள ரெஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மருந்து கொடுக்குற மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த மெமரியை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஹீலிங் பிளேஸ்ல நடக்கும். ஸோ சில பேர் வந்து டைரக்டா வந்து ஹீலிங் பிளேஸ்க்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹவு டு கோப் வித் லேண்டிங் அப்படின்னு சொல்றாரு. இந்த லேண்டிங் பிளேஸ்ல நம்ம எப்படி கோப் பண்ணிக்கிறது, எப்படி வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் இதுக்கு நம்ம போறது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வந்து கவனிக்கணும். இந்த இடத்து இந்த லேண்டிங் பிளேஸ்க்கு போனோடனே நம்ம வந்து ரொம்ப ஷார்ப்பா கவனிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹை லெவல் எனர்ஜி பேட்டர்ன் வந்து இங்க இருக்கும். இந்த எனர்ஜி லெவல் பேட்டர்ன் வந்து அந்த அன்புன்ற இதுலதான் இதை பேஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஒரு சோலுக்கும் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஒரு ஒரு விதமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஆடிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவங்களுக்கு கேட்கிற திறன் ஜாஸ்தி இருந்ததுன்னா பூமியில இருக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த அன்புங்கிறத வந்து சவுண்டா வெளிப்படும். இப்ப அவங்க வந்து ரொம்ப விஷுவலா, இப்ப சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறத வந்து ரொம்ப ஈஸியா படிப்பாங்க, விஷுவலா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லைட்டாவோ ஒரு பயங்கர ஒரு வைப்ரண்ட் கலராகவோ தெரியும். சில பேருக்கு வந்து உணர்வு, அவங்களுக்கு வந்து உணர்ச்சி உணர்தல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு ரொம்ப வார்மா அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் வந்து. ஸோ எது வந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க வந்து ஏர்த்தோட வைப்ரேஷனோட இந்த இடத்துல லேண்டிங் பிளேஸோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. சோ அப்ப நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சவுண்டா நமக்கு கேக்குதா, லைட்டா கேக்குதா, இல்ல நமக்கு தொடுதல் உணவு கேக்குதா, அத மாதிரி நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் நமக்கு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம டாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல வளர்க்கும் போது எந்த ஒரு டாகுமே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன சத்தம் கேட்டா ஒரு காதை தூக்கிட்டு ரொம்ப கீனா அக்யூரட்டா கவனிக்கும், அந்த மாதிரி நம்மள வந்து கவனிக்க சொல்றாரு. சோ இந்த வைப்ரேஷன் நம்மள வந்து அடைஞ்ச உடனே நம்ம ரொம்ப அலர்ட் ஆயிடணும். ஏன்னா இந்த வைப்ரேஷன் நம்ம ரீச் பண்ண ஆரம்பிச்சோடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மள சுத்தி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற கைட்ஸ் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நம்மள வந்து நம்மள விட்டு பிரிஞ்ச ஏற்கனவே லவ் ஒன்ஸ், நம்மளை விட்டு பிரிஞ்ச சொந்தக்காரங்க இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் நம்ம பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க. சோ இந்த விஷயம் நமக்கு வந்த உடனே நம்ம வந்து ஓகே, கைட்ஸ் வந்துருவாங்க, லவ்ட் ஒன்ஸ் வந்துருவாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க, ஏன்னா அவங்க சொல்றது எப்படி வார்த்தையால சொல்ல மாட்டாங்க இல்லையா. சோ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. இப்போ ஏர்த்ல வந்து நம்ம பேசுறது எல்லாமே காற்று வழியா நமக்கு வந்து ரீச் ஆகுது. அங்க வந்து ஆன்மீக உலகத்துல வந்து அன்புங்கிற மொழியில லவ் அப்படிங்கறது மூலமா தான் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். சோ நமக்கு வந்து இங்க நம்ம ஏர்த்ல வந்து நம்ம ரொம்ப அன்பா அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு அன்பு மயமா நம்ம இருக்கலன்னா
நமக்கு இந்த லேண்டிங் பேஸ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த ஆன்மாக்களுக்கு. ஸோ அதனால அவர் அடுத்த ஒரு ஹிண்டும் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஒன்னுக்கூட ஒன்று வரும்போது நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரையோ ஒரு கைடையோ நீங்க வந்து அவங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு யார் உங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு லவ்டு வானோ அவங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து சில பேருக்கு வந்து நம்ம ஏர்த்ல இருக்கும்போது நமக்கு நிறைய ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க இறந்த உடனே ஹெவனுக்கு போவாங்க, ஹெல்லுக்கு போவாங்க, அங்க வந்து ஹெவன்ல இப்படி இருக்கும், ஹெல்ல இப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த பிலீஃபுமே சில பேர் எப்படி நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஓகே நம்ம இறந்த உடனே அங்க போனோடனே ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை வரவேற்பாங்க, இல்ல நம்மளை வந்து ஹெல்ல போட்டு நம்மளை வந்து நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்க. இந்த நினைப்பு வந்து அவங்க ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி இந்த லேண்டிங் பிளேஸ்லயும் நம்ம வந்து நமக்கு உதவி பண்ற கைட்ஸ் மேலையும் இல்ல நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற ஒரு சோல் ஒரு லவ்ட் ஒன்ஸ் மேலயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கொஞ்சம் ஒரு கஷ்டமான எப்படி வந்து நம்ம மெடிடேட் பண்ணும் போது நமக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, எண்ணங்கள் வந்து மாறி மாறி வருது, நான் தியானத்துல உட்கார்ந்தாலும் எண்ணங்கள் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி அங்க இந்த லேண்டிங் பிளேஸ்ல இருக்கும் போது சில ஆன்மாக்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது கைடு மேல. மாறி மாறி நம்ம நினைப்போம் அங்க அது வந்து அப்பியர் ஆகும். ஸோ எது உண்மையிலே வந்து என்ன நடக்குதுன்னே நான் சில ஆன்மாக்களுக்கு புரியாது. ஆனாலும் இங்க எப்படி தியானம் பண்ணும் போது நம்ம மூச்சை கவனிக்கிறோமோ அங்க வந்து இந்த கைட்ஸ் மேலயும் நம்ம லவ்ட் ஒன்ஸ் மேலயும் நம்ம கவனத்தை நம்ம அவங்க மேல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேகமா வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கைட்ஸ் கொடுக்குற ஹெல்ப்பை வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேன்ல வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள நம்மளால வந்து போக முடியும். ஸோ இதுதான் அவர் சாப்டர் டூல சொல்றது. ஸோ சாப்டர் த்ரீ அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு செஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம்.